வெல்கம் டு ட்ரேடிங் கேடர். நான் உங்கள் தாமோதரன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ட்ரேடிங் நம்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து க்ரூட் ஆயில் இந்த வாரத்துக்கானது, அதோடைய ட்ரெண்ட் என்ன, சப்போர்ட் ரெசன்ஸ் என்ன, வீக்லி சப்போர்ட் ரெசன்ஸ் என்ன, எப்படி ஒரு மூவ்மெண்ட் இருக்கும், என்ன ரிவர்சல் பாயிண்ட் அப்படிங்கிறத பார்ப்போம், என்ன பிரேக் அவுட் பாயிண்ட் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ மந்த்லி பார்த்தோம்னா டவுனில் இருக்குது. நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா வீக்லியில் வந்து சைடு வெல்றது இப்போ தான் ட்ரெண்டு, இந்த வாரம் தான் சேஞ்ச் ஆயிருக்கு, சைடு வெல்றது சேஞ்ச் ஆயிருக்கு ட்ரெண்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லியில் அப் ஹவர்லியிலே அப் ட்ரெண்டில் இருக்குது. ஓரளவு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு சேனல் ரெசன்ஸ் இருக்குது. இந்த ரேஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா 2630லேருந்து 690 ஒரு சேனல் ரெசன்ஸ் இருக்குது. ஸோ ஓவராலாக இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுனில் இருந்து ஒரு மார்க்கெட்டில் ஒரு மூவ்மெண்ட்டில் மேலே வந்துருச்சு. சப்போஸ் மறுபடியும் ஒரு மூவ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொடுக்குமா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கூட நிறைய நாடுகள் வந்து இப்போ தான் கொஞ்சம் எல்லாம் சடவுன்லேருந்து ரிலீஸ் ஆகி வந்துட்டுருக்கு. போதுமான அளவு வந்து பார்த்தீங்கன்னா விலை ஏற்றங்கள் வந்து ஓரளவுக்கு டாலர்லேயும் வந்துருச்சு. ஸோ அதனால் இனி மூவ்மெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் மீடியமான ஒரு மூவ்மெண்ட்ஸில் தான் இருக்கும். இப்போ இங்கே டவுன்லேருந்து ஏறி வந்து அதே அளவு வேகமான மூவ்மெண்ட்ஸ் வந்து மேலே கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் நிதானமான முறைகளில் தான் இனி மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். அதெல்லாம் டெக்னிக்கல் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா சேனல் ரெசன்ஸ் நியர்பையாக இருக்குது. அதனால் மறுபடியும் வந்து ஒரு டவுன் கொடுத்து டவுன்லேருந்து ஒரு மூவ்மெண்ட்ஸ் கொடுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து வீக்லி சப்போர்ட் ரெசன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். வீக்லி ரெசன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2525, 2638, 2690. ஸோ இந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸ் ஜோன் இருக்குது. அந்த சேனல் லைன் இருக்கிறதுனால இங்கேருந்து ரிவர்ஸ்லாம் இருக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2868, 2999. சப்போர்ட் பார்த்தீங்கன்னா வந்து 2373, 2274, 2180, 2080, 1934. இதெல்லாம் கீழே க்ரீன் கலருக்கு டவுன் டவுன் லைன். இந்த க்ரீன் கலர் நான் ட்ரா பண்ணிக்கிறதுல சப்போர்ட் லைன்ஸ், மேலே வந்து ரெட் கலர் ட்ரா பண்ணிக்கலாம் ரெசிஸ்டன்ஸ் லைன்ஸ். ஸோ ஓவராலாக நம்ம பார்த்தீங்க அப்படின்னா வந்து மண்டே வந்து நமக்கு வந்து ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் வந்து ஈவினிங் செக்ஷன் மட்டும் தான் மார்க்கெட் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு மூவ்மெண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து யூஎஸ் மார்க்கெட் இதெல்லாமே வந்து ஓப்பன் ஆகும் பட்சத்தில் நமக்கு வந்து ஒரு மூவ்மெண்ட்ஸ் மேலே இருக்கும் பட்சத்தில் இந்த ரேஞ்ச் அதாவது 2690 வரைக்கும் இதுக்குள்ளே நடக்கிற ரேஞ்சை வந்து நம்ம வந்து அவ்வளோ பையிங்கான கான்செப்டை எடுக்க வேண்டாம். நமக்கு வந்து வெயிட் பண்ணி இந்த இடத்துல பை பண்ணுறது நல்லது. ஏன்னா ஒரு மார்க்கெட் ஒரு நல்ல மூமெண்ட் கொடுத்துருச்சு, ஒரு ஒரு டவுன் கொடுத்து மறுபடியும் ஒரு அப் மூமெண்ட் கொடுத்துனா மார்க்கெட் வந்து ஒரு ஒரு நல்ல ஆரோக்கியமான ஏற்றம் அப்படின்னு பார்க்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து மண்டே வந்து ஒரு 2525க்கு மேலே ஒரு 1 ஹவரில் ஈவினிங் செக்ஷனில் வந்து 1 ஹவரில் ட்ரேட் ஆகி ஒரு க்ளோசிங் கொடுத்தது அப்படின்னா பார்த்தீங்கன்னா 2638 to 2691 இந்த ரெண்டு ரேஞ்ச் வரைக்கும் போகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த ரேஞ்சிலிருந்து மறுபடியும் மார்க்கெட் ஏகைன் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால அங்கேருந்து நமக்கு ஒரு செல் கிடச்சிது அப்படின்னா நம்ம 2690 வந்து ஒரு 2640-50 இந்த ரேஞ்சில் ரிவர்ஸ் ஆச்சுன்னா நம்ம 2690 அப்படிங்கிற ரேஞ்சை வந்து ஸ்டாப் லாஸை வச்சு நம்ம வந்து செல் அண்ட் பை அப்படிங்கிற கான்செப்டில் எடுக்கலாம். ஓவரால் ட்ரெண்ட் அப்படி இருக்கிறதுனால வந்து ரெசன்ஸில் தான் நம்ம செல்லுங்கிற கான்செப்ட் எடுக்கிறோம். அப்போயும் வந்து இன்ட்ராடேவாக கொண்டு போங்க, பொசிஷனலாக கொண்டு போக வேண்டாம். இன்ட்ராடேக்குள்ளே தான் அந்த சப்போர்ட் ரெசன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் ஒரு வாரங்களில் வந்து பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் டே வந்து கொண்டு போகும்போது ஒரு கேப் அப் கேப் டவுன் ஆனது அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ரிஸ்க்கான ஒன்றா போயிடும். ஸோ அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா சப்போர்ட் லைன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2373. ஸோ அதை பிரேக் ஆச்சு அப்படின்னா நமக்கு 2274, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2180, 2084, 2084 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஈஸியாக ஒரு மூவ்மெண்ட் டவுனாக இருக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இந்த மூமெண்ட்லேருந்து 2080, 2090 இந்த ரேஞ்சிலிருந்து மறுபடியும் மார்க்கெட் ஒரு ஒரு ரிவர்சல் பாயிண்ட் கொடுக்கலாம். 2080லேருந்து 2090 இந்த ரேஞ்சிலிருந்து, 2080லேருந்து 2090 இந்த ரேஞ்சிலிருந்து ஒரு ரிவர்சல் பாயிண்ட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம இந்த இடத்துல வந்து பைக்கான கான்செப்டை வந்து கைவிட்டு செல்காக பார்ப்போம். நம்ம அடுத்து இது கீழே செல் பண்ணால் இன்ட்ராடேவாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓவரால் பொசிஷன் நான் சொன்ன மாதிரி கேப் அப் கேப் டவுன் நடக்கலாம். அதனால் இந்த ரேஞ்சில் வந்து ரிவர்சல் ஆனால் நம்ம பைக்கான கான்செப்டை ரெகுலராக பைக்கான ட்ரெண்ட் பை இருக்கிறனால பை நம்ம அப்படியே வந்து ஃபாலோ பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கான ட்ரெண்டு, நம்ம சப்போர்ட் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஒரு வாரங்களில் க்ரூட் ஆயில் எந்த மாதிரி இடமெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கான இடம், ரெசன்ஸில் சப்போர்ட்டில் எந்த மாதிரி இடம்லாம் வந்து ரிவர்சல் பாயிண்ட்டு, பிரேக் அவுட் பாயிண்ட் இதெல்லாமே நம்ம இப்போ சொல்லியிருக்கோம் உங்களுக்கு. ஸோ ஒரு வாரங்களை அதை சரியாக பயன்படுத்துங்க. இன்ட்ராடேவாக இருந்தாலும் இந்த லைனை வந்து ட்ரா பண்ணிட்டு நம்ம ட்ரேட் பண்ணும்போது ஈஸியாக பண்ணலாம். பண்ணி வந்து ஒரு வாரங்களில் வந்து ஒரு ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ட்ரேடிங் கைடர்.